ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு படத்துல வடிவேலு சொம்புல தண்ணி கேட்பாரு. அந்த கருத்து நாலு பேரை கிராஸ் பண்ணி போகும்போது மாப்பிள்ள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டுவாராம் அப்படிங்கிற மாதிரி மாறி போயிருக்கும். வதந்தி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம், நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து காலி பண்ணிருக்கு, சோழியை முடிச்சிருக்கு. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் 3 மாசத்துல இந்த கொரோனா காலகட்டத்துல டாப் 5 டுபாக்கூரான வதந்தி என்ன பரவுனுச்சு அப்படிங்கறத டீடைல் பார்க்க போறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு சர்ப்ரைசிங்காவும் இருக்கும், அதே நேரத்தில் வேடிக்காவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன மிகப்பெரிய கேவலமான வதந்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5G அலைக்கற்றில இருந்து கொரோனா வைரஸ் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கிளப்பி விட்டாங்க. கேட்கவே காமெடியா இல்ல, இந்த வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு படத்துல வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி 5G அலைக்கற்றில இருந்து கொரோனா வைரஸ் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து சைட்ல வந்து கிளப்பி விட்டாங்க. நிறைய பேர் இது உண்மை நம்பி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5G டவரை வந்து தீய வச்சு எரிக்கிறது, 5G டவரை போட்டு உடைக்கிறது, இது மாதிரி செயல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் சொன்னிச்சு, அட முட்டா பயிர்களா, இதெல்லாம் பொய்யிடா, வதந்தி இதை நம்பாதீங்க அப்படின்னு வந்து விளக்கம் கொடுத்துச்சு. இது ஃபர்ஸ்ட் கேவலமான வதந்தி. ரெண்டாவது என்ன மிகப்பெரிய வதந்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில்கேட்ஸ் கண்டிப்பா தெரியாத நபர்களே இருக்க முடியாது, மைக்ரோசாப்டுடைய ஓனர், அவர் மேல சில வதந்தி வந்து பரவுனுச்சு. என்ன வதந்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2015 எபோலா வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் ஆப்பிரிக்க கண்டத்தை தாக்குனுச்சு, நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க. அப்ப பில்கேட்ஸ் வந்து என்ன பேசினாரு அப்படின்னா, இந்த எபோலாவோட நின்று போறது கிடையாது, இன்னும் தீவிரமான மிக கடுமையான வைரஸ் வந்து பரவும், விரைவில் பரவும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டிப்ஸ் வந்து கொடுத்திருந்தாரு. இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் பரவிடுச்சு, பில்கேட்ஸ் சொன்ன மாதிரி கொரோனா வைரஸ் பரவிடுச்சு, அப்ப பில்கேட்ஸ் இதை உருவாக்குனாரா அப்படிங்கிற மாதிரி வதந்தி வந்து கிளப்பி விட்டாங்க. சுத்த கேவலமான வதந்தி இது. பில்கேட்ஸ் என்ன சொல்ல போனா, நிறைய பேருக்கு பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி ரூபாய் வந்து அறக்கட்டளை மூலமாக ஹெல்ப் பண்ணி இருக்காரு இந்த கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு. மூணாவது என்ன மிகப்பெரிய வதந்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனால ஊகான் நகரத்துல தான் ஃபர்ஸ்ட் கொரோனா வைரஸ் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. நிறைய பேர் எப்படி கிளப்பி விட்டாங்க வதந்தி பரப்புனாங்க அப்படின்னா, ஊகான் நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு லெபார்டரியில இருந்து தான் இந்த கொரோனா வைரஸ் வந்து வெளியே பரவுனுச்சு அப்படின்னு வந்து கிளப்பி விட்டாங்க. இதுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு ஆதாரங்கள் வந்து எதுவுமே கிடையாது, சும்மா கிளப்பி விடுறது, போற போக்குல நம்மளும் கிளப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளப்பி விடுறது. அமெரிக்கா தான் இந்த குற்றச்சாட்டை வந்து தொடர்ந்து முன் வச்சுட்டே இருந்தாங்க. முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் கூட சொல்லல, சீன வைரஸ் வந்து சும்மா கிண்டல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உணர்ந்தாங்க, இல்ல இது சீன வைரஸ் கிடையாது, இது கொரோனா வைரஸ் தான், இனிமே சீன வைரஸ் அப்படி நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தவறை வந்து உணர்ந்தாங்க. இது மூணாவது மிகப்பெரிய ஒரு வதந்தி. நாலாவது என்ன மிகப்பெரிய வதந்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா தான் சீனா மேல குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, சீனால ஊகான் அப்படிங்கிற இடத்துலதான் இது வந்து பரவனுச்சு, வேணும்னே பரப்பிருக்காங்க அப்படின்னு வந்து குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தேஞ்சு போன ரெக்கார்டர் வந்து சொல்லிட்டே இருக்கு பாத்தீங்களா, டேப் ரெக்கார்டர், அது மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அமெரிக்கா. அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக சீனா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவும் திட்டமிட்டு பரப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு இந்த கொரோனா வைரஸ் ஊகான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து சொன்னாரு. இதுக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஆதாரம் கிடையாது, சும்மா போற போக்கில் அடிச்சு விடுறதான் இதுவும். இது நாலாவது மிகப்பெரிய வதந்தி. அஞ்சாவது என்ன பெரிய வதந்தி, இதை பெரிய வதந்தின்னு கூட சொல்ல முடியாது, பெரிய பெரிய வதந்தின்னு சொல்லணும். என்ன சொன்னாங்க அப்படின்னா, சில பேர் வந்து சொன்னாங்க, கொரோனா அப்படிங்கிறது வைரஸே கிடையாது, கொரோனா அப்படிங்கிறது நோயே கிடையாது, மக்களை வந்து பயமுறுத்திக்கு இருக்காங்க, வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சில வதந்தின்னு சொல்ல முடியாது, கேவலமான வதந்தியை வந்து பரப்பிக்கிருந்தாங்க, மக்கள் தொகை குறைக்கிறதுக்காக இப்படி ஒரு வதந்தி இப்படி வந்து பரப்பிக்கிருக்காங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னாங்க. இது வந்து ஒரு கேவலமான வதந்தி, இதுக்கும் ஒரு அடிப்படை ஆதாரம் எதுவுமே கிடையாது. கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்து WHO உலக சுகாதார மையமே சொல்லியிருக்கு, இது ஒரு கொடுமையான ஒரு வைரஸ், என்ன பண்ணணும் அப்படின்னா அது வராம இருக்கிறதுக்கு சோசியல் டிஸ்டன்சிங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லிருக்கு. இது இல்லாம ஏகப்பட்ட வதந்தி கடந்த 3 மாசத்துல வந்துச்சு. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் நல்லா இருக்கிறவருக்கு தவசமே கொண்டாடிட்டாங்க, அப்படி ஒரு கேடுகட்ட வதந்தி எல்லாம் கடந்த 3 மாசத்துல நிறைய வந்து நம்ம பாத்துருக்கோம். நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த வதந்திகளை வந்து யாரும் பரப்ப வேண்டாம், வதந்திகளை வந்து நம்ப வேண்டாம் அப்படின்னு வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு. திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி, எப்பொருள் யார் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ யாரு சொல்றதையும் நம்பாம நம்ம தீர விசாரிச்சு நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் சேஃப்டி இருங்க, பத்திரமா இருங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க, சோசியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.